ஹலோ கைஸ், இரண்டாம் உலகப் போர். இரண்டாம் உலகப் போரின் போது ஆல்மோஸ்ட் ஐரோப்பாவில் இருக்கிற எல்லா நாட்டையும் பிடித்த ஹிட்லர் எப்படி தோற்றாருன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹிட்லர் இவ்வளோ நாட்டை பிடிச்சிருந்ததுனாலையும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்ததுனாலையும் இங்கிலாந்து பிரைம் மினிஸ்டர் வின்ஸ்டன் சர்ச்சில் ஒரு பீஸ் டீட்டில் கையெழுத்திடுவார்னு நினச்சிட்டு இருந்தார். ஆனால் இங்கிலாந்து பிரைம் மினிஸ்டர் ஹிட்லரோட போரை தொடர விரும்பினார், எந்த ஒரு உடன்படிக்கையும் இல்லைன்னு அவளுக்கு தெளிவுபடுத்தினார். இதனால் ஹிட்லர் பிரிட்டனை பிடிக்க ஆப்ரேஷன் சீலைன்ற ஒரு பிளானை போட்டார். கப்பல் வழியாக போர் தொடுக்கலாம்னு பார்த்தா ஹிட்லரோட படையை விட இங்கிலாந்து படை அதிகப்படியான கப்பல்களை வச்சிருந்தது. அதனால் அவங்கள கடல் வழியாக தாக்குறதும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இதனால் வான்வழியாக தாக்க முடிவு செஞ்சார். ஜெர்மன் கிட்ட அதிகப்படியான விமானங்கள் இருந்துச்சு. ஹிட்லர் ஜூலை 10, 1940 அன்னைக்கு இங்கிலாந்தை விமானம் மூலயமா தாக்க ஆரம்பித்தார். ஜெர்மனியின் விமானப்படை விமானங்கள், விமான நிலையங்கள் மற்றும் தொழிற்சாலைகள் மீது பாம்களை போட்டாங்க. இங்கிலாந்தின் விமானப்படை இதை முடிஞ்சவரை தடுக்க போராடினாங்க. 24 ஆகஸ்ட் 1940 அன்னைக்கு இவ்வாறு குண்டு போடும்போது தவறுதலாக லண்டன் மேலே ஒரு குண்டை போட்டுட்டாங்க. வின்ஸ்டன் சர்ச்சில் இந்த போரை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சார். ஏன்னா இந்த போரில் நகரங்களும் தாக்கப்பட்டுச்சு. இதே பதிலடைய ஜெர்மனிக்கும் கொடுக்கணும்னு வின்ஸ்டன் சர்ச்சில் முடிவு பண்ணார். இதனால் ஹிட்லர் மிகவும் கோபம் அடைஞ்சார். 15 செப்டம்பர் 1940 அன்று ஜெர்மன் விமானப்படைக்கு ஹிட்லர் ஆல் அவுட் டிசைசிவ் தாக்குதல் நடத்த உத்தரவிட்டார். ஜெர்மனியிலிருந்து 1120 போர் விமானங்கள் இதற்காக அனுப்பப்பட்டுச்சு. பிரிட்டிஷ் ராயல் ஏர்ஃபோர்ஸ் இந்த போருக்காக தயாரானாங்க. ஆனால் இவங்க கிட்ட வெறும் 630 விமானங்கள் தான் இருந்துச்சு. பிரிட்டிஷ் ராயல் ஃபோர்ஸ் ஜெர்மனியின் 60க்கும் மேற்பட்ட விமானங்களை சுட்டு வீழ்த்தியது மற்றும் அவங்க 29 விமானங்களை இழந்திருந்திருந்தாங்க. ஜெர்மன் விமானப்படையை இங்கிலாந்து விமானப்படை வெற்றிகரமாக தடுத்து நிறுத்தியது. இதனால தான் அவங்களுடைய வரலாற்றில் பேட்டில் ஆஃப் பிரிட்டன்னு சொல்கிறாங்க. அது எப்படி இவ்வளோ பெரிய ஜெர்மன் படை இவ்வளோ சின்ன இங்கிலாந்து விமானப்படை இடத்தோச்சு நீங்கள் யோசிக்கலாம். இரண்டு படை வீரர்களிடையே இருக்கக்கூடிய மோட்டிவேஷன் வித்தியாசம் தான் இதற்கு காரணம்னு நம்ம சொல்லலாம். இங்கிலாந்து வீரர்கள் தன்னோட நாட்டை காப்பாற்றணும்னு கடுமையாக போராடினாங்க. பேட்டில் ஆஃப் பிரிட்டன் தான் ஹிட்லருக்கு ஏற்பட்ட முதல் தோல்வி. இரண்டாம் உலக போல ஹிட்லர் முதல் முறையாக தோல்வி அடைஞ்சார். இந்த போரில் ஜெயிக்கிறது அவருக்கு கஷ்டம் தெரிஞ்சது. அதனால் ஆப்ரேஷன் சீலையில அவர் தள்ளி வச்சார். 1940 ஜெர்மனியின் வரைபடம் பார்க்க இப்படி தான் இருந்துச்சு. கிழக்கில் இருக்கும் ஹங்கேரி, ரொமேனியா, பல்கேரியா போன்ற நாடுகள் ஜெர்மனியோட சேர்ந்து சண்டையிட்டாங்க. ஆதரவாக இருந்த முசோலினி லிபியா மற்றும் கிரீஸை கைப்பற்ற மும்முரமாக இருந்தாங்க. இதனால் ஹிட்லர் தன்னுடைய ட்ரூப்ஸை இட்டாலிக்கு ஆதரவாக அனுப்பியிருந்தார். இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, ஹிட்லருக்கு பிரிட்டன் மேலே பெருசாக ஆர்வம் இல்லை. அவர் சோவியத் யூனியனை கைப்பற்றதான் மிகவும் ஆர்வமாக இருந்தார். இதுக்கு காரணம் ஹிட்லர் கம்யூனிஸ்ட்களை வெறுத்தார். அது மட்டும் இல்லாமல் யூஎஸ்ஆர் போன்ற பெரிய நாட்டை கைப்பற்றினா ஜெர்மனியை சீக்கிரமாக வல்லரசாக்க முடியும்னு அவர் நினச்சார். June 22, 1941 அன்னைக்கு ஜெர்மன் யுஎஸ்எஸ்ஆர் மீது தாக்குதல் நடத்தினாங்க. ஹிட்லர் செஞ்ச மிகப்பெரிய தவறு இதுதான். அவர் பிரிட்டன் மேல கவனத்தை செலுத்தாமல் யுஎஸ்ஆர் மீது கவனத்தை செலுத்தினார். ஜெர்மன் படையை வீழ்த்துறதற்கு சோவியத் யூனியன் பிரிட்டிஷ் கூட சேர்ந்து போரிட்டாங்க. இதனால ஜெர்மன் படையை விட சோவியத் யூனியன் படை மிகவும் பெருசாக இருந்துச்சு. இவர் செஞ்சதுலேயே இரண்டாவது தவறு இதுதான். போன விடியவிலேயே பார்த்துருப்போம், பிரான்ஸை பிடிக்க அவர் என்ன ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணாரோ அதே ஸ்ட்ராட்டஜி தான் சோவியத் யூனியனையும் பிடிக்கிறதுக்காக அவர் பயன்படுத்தினார். ஜெர்மன் வீரர்களுக்கு இந்த போரை ஜெயிக்க ஊக்க மருந்துகள் கொடுக்கப்பட்டுச்சு. இதனால் உணவு இல்லாமல் தூக்கம் இல்லாமல் அவங்க 2 நாள் கூட தொடர்ந்து சண்டை போடுவாங்க. இந்த போதைப் பொருட்கள் அவர்களுடைய ஹெல்த்தை பாதித்தாலும் இந்த போரை ஜெயிக்கிறதுக்காக அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. பல படைகள் இரவு நேரத்தில் ஓய்வு எடுத்தாலும் ஜெர்மன் படை இரவு பகல் பார்க்காம சண்டையிட்டு பல வெற்றிகளை குவிச்சாங்க. இதனால் ஹிட்லரின் படை யுஎஸ்ஆர்னுடைய மாஸ்கோ வரைக்கும் நெருங்கினாங்க. இந்த விஷயம் நடந்துகிட்டு இருக்கும் போதே சோவியத் யூனியனில் குளிர்காலம் ஆரம்பிச்சிருச்சு. ஜெர்மன் வீரர்கள் இந்த குளிருக்கு பழகினவங்க கிடையாது. ஆனால் சோவியத் யூனியன் வீரர்கள் இந்த குளிருக்கு ஏற்கனவே பழகினவங்க தான். என்னதான் ஜெர்மனி தோல்வியுற்றதுக்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் அவங்க பிரிட்டனை விட்டுட்டு யுஎஸ்ஆர் மீது போர் தொடுத்ததான் முக்கியமான காரணமாக இருந்துச்சு. ஜெர்மன் முதல்ல பிரிட்டனை கைப்பற்றியிருந்தாங்க அப்படின்னா கொஞ்ச நாள் கழிச்சு யுஎஸ்ஆரையும் ஈஸியாக கைப்பற்றியிருக்கலாம். இறுதியாக ஜெர்மன் May 1945 அன்னைக்கு முழுமையாக கைப்பற்றப்பட்டுச்சு. 30 ஏப்ரல் 1945 அன்னைக்கு ஹிட்லர் தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு இறந்து போனார். ஒருவேளை ஜெர்மன் இந்த போரில் ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த உலகத்தில் என்னென்ன மாற்றம் நடந்திருக்கும் அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்தை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.